AAA பில்டிங் கான்ட்ராக்டர் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் ரியாஸ். இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, காங்கிரீட் போட்டு மேலே எத்தனை நாள் தண்ணி நிறுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நம்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். என்ன தான் நம்ம சிமெண்ட் போட்டாலும் ஜல்லி போட்டாலும் கம்பி நல்லாவே போட்டிருந்தாலுமே க்யூரிங் வந்து ரொம்பவே முக்கியமாக கருதப்படுது. க்யூரிங் பண்ணால் தான் நமக்கு வந்து லைஃப் லாங் கிடைக்கிறதுனால க்யூரிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அனைக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த க்யூரிங் பார்த்திங்கன்னா காங்கிரீட் போட்டுட்டு மறுநாள் தான் பாத்தி கட்டுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பாத்தி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தண்ணி நனைச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தி கட்டுறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தண்ணி நிட்டுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாத்தியோட ஃபுல்லாக முழு கொள்ளளவு அளவுக்கு நிப்பாட்டுறது நல்ல விஷயமா இருக்கும். அதை நல்லாவே கவனிச்சுக்கணும். முதல் 4 நாட்கள் நல்லாவே தண்ணி வந்து உரியும். அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். நீங்கள் தண்ணி ஊற்ற மறுநாள் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். முழுமையாக ட்ரையாக விடாமல் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முழுமையாக ட்ரையாக விடவே கூடாது. முழுமையாக ட்ரை முக்கியமான விஷயம். எத்தனை நாள் நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது 10 நாளாவது நிறுத்தணும் தண்ணி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நல்லாவே நிப்பாட்டணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க 6 நாள் பண்ண போதும், 5 நாள் பட்டு போகணும். அதெல்லாம் தவறான விஷயம். குறைந்தது 10 நாளாவது நிப்பாட்டணும். அதுதான் நல்லா க்யூரிங்காக இருக்கும். முதல் 5 நாட்கள் மட்டும் நல்லா குடிக்கும், அதுக்கப்புறம் கம்மியாகும். இருந்தாலும் 10 நாள் நிப்பாட்டுறது நல்ல விஷயமாக இருக்கும். க்யூரிங் ப்ராசஸ் ரொம்பவே முக்கியமான ப்ராசஸ்ஸாக இருக்கிறதுனால அதுக்கான நம்ம தான், நம்ம வேலைக்காரங்க வரட்டாலும் நம்ம தான் பார்த்து இது பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்காட்டாலுமே அதுக்குன்னு தனியாக ஒரு ஆளை வச்சு நல்லாவே தண்ணி நினைக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். தண்ணி இது வந்து க்யூரிங் வந்து அசால்ட் இல்லாமல் நல்லாவே கவனித்து பண்ணுறது கூடுதல் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி ஒரு குழந்தை இருந்தால் கவனித்து கொள்கிறோமோ அதே மாதிரியே கவனிச்சுக்கிட்டோம்னா இன்னும் உங்களுக்கு க்யூரிங் ஆகி நல்லாவே இருக்கிறதுனால குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். அதை கூடுதல் கவனம் கொடுக்க குழந்தை எப்படி ஆரோக்கியம் வளருதோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பில்டிங்கும் க்ரோத் ஆகும், நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த குழந்தை விஷயமாக இருக்கிறோம். கூடுதல் கவனம் கொடுத்து நல்லா கவனிக்கிறது கூடுதல் சிறப்பாக தரும், கூடுதல் நன்மையை தரும் அப்படிங்கிறத நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பண்ணுறோம். பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. இது போன்ற வீடியோக்களை பற்றிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். AAA பில்டிங் கட்டர் சேனல். நான் உங்கள் ரியாஸ்.